இந்தியன் நேஷ்னல் டீமோட வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கான நேம்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 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 முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் பேக் இன் டு த T20 ஸ்குவாட் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் யுஸ்வேந்திர சஹல் ஸ்குவாடை விட்டு வெளியே அப்படிங்கிறதும் இங்கே அதை விட பெருசாக பார்க்கப்பட்டிருக்கு. அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா எம்எஸ் டோனி. ஸோ எம்எஸ் டோனி இந்த T20 டீமுக்கான மென்டராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவாடில் இருக்க பாசிட்டிவ் அனலைசிஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ என்னென்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே கேப் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்குவாடை பார்த்து யார் யார் பிரமிச்சாங்களோ தெரில, ஆனால் இந்த ஸ்குவாடுக்கான மென்டராக வந்து எம்எஸ் டோனியை சொன்ன உடனே எம்எஸ் டோனி ஃபேன்ஸுக்கு வந்து சில பேருக்கு கண்ணில் தண்ணி வந்திருக்கலாம், சில பேர் வந்து சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குதிச்சிருக்கலாம். அப்படி தான் எனக்கும் இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த மனுஷனை வந்து இப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது வந்து வார்த்தையால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீமை பற்றி பார்த்துடலாம். இந்தியன் நேஷ்னல் டீமுக்கான அந்த T20 வேர்ல்டு கப்பான இந்தியன் டீம் தான். ஸோ ரோஹித் சர்மா, கே எல் ராகுல், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பாண்ட், இஷான் கிஷன், பாண்டியா, ஜடேஜா, ராகுல் சகர், அஸ்வின், அஷ்ரக் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி. ஸோ ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரேயா அய்யர், ஷர்ஜுல் தாக்கூர், அப்புறம் தீபக் சகர். ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போயே நம்ம இதில் கண்ணை மூடிட்டு 11 பிளேயர்ஸை சொல்லிடலாம். ஸோ இதில் யார் யார் பேக்கப்பாக இருப்பாங்க அப்படின்னா, இஷான் கிஷன், அஸ்வின், அக்ஷர் பட்டேல், முகமது ஷமி, இவங்க 4 பேரை தவிர மற்ற 11 பிளேயருமே ஆன் பை ஃபீல்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் பிசிசிஐட்டிருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் தான். ஏன்னா அந்த வேர்ல்ட் அந்த இப்போ நடந்து முடிஞ்ச டெஸ்ட் சீரீஸ்லேயும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதுனால ரெண்டு பேருமே இவங்க தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த இடத்துல வந்து கே எல் ராகுலுக்கு வந்து சம் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்ம சூரியகுமார் அதை உள்ளே இறக்கலாம், அப்படி இல்லைனா கூட வேறு ஏதாவது காம்பினேஷன் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இங்கே காம்பினேஷன் அந்த பேக்கப் எல்லாமே இந்த ஸ்குவாட்லேயே இருக்கிறதுனால தலைவலியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரிஃபரபிள் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா, கே எல் ராகுல் அப்படிங்கிறது ஓப்பனிங். ஸோ ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, அங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்த பொசிஷன் அப்பப்போ கீரை ஷிஃப்ட் பண்ணணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும் அப்படிங்கிறதுனால சூரியகுமார் அது. ஸோ சூரியகுமார் அது மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ மேபி அந்த இதில் அவர் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலாம். அதோட சேர்த்து வந்து ரிஷப் பண். ஸோ இவங்க தான் அந்த டாப் 5 பேட்டர்ஸாக இருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டு ஃபினிஷருங்கிறது வேணும். ஸோ ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர், ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். ஸோ ஹார்திக் பாண்டே அண்ட் ரவீந்திர ஜடேஜா, அதுலேயும் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ 7 பிளேயர் இதுலேயும் முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 பிளேயர் தேவை. ஸோ பேஸாக பொறுத்த வரைக்கும் பூம் பூம் காம்பினேஷன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமாருக்கு ஏதாவது சம் இஷ்யூஸ் இருக்குன்னா தான் முகமது ஷமிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ மெயினாக அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பேஸ் பக்கம் போவது, ஸ்பின்னர்ஸ் பக்கம் ரொம்ப ரொம்ப ஆப்ஷன்ஸுங்கிறது அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா யுஏயில் கொஞ்சம் அப்பப்போ ஸ்பின்னுக்கு உதவும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் முகமது ஷமியால் இப்போ நடந்த அந்த ஐபிஎல்ல வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ மேபி அந்த மைண்டில் வச்சு கூட முகமது ஷமி பக்கம் போயிருக்கலாம். என்ன தான் வந்து தீபக் சாகர், சர்துல் தாக்கூர்லாம் இருந்தாலும் முகமது ஷமி எடுத்தது வந்து இங்கே ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த ரெண்டு ஸ்பின்னர் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் சகர் அண்ட் வருண் சக்கரவர்த்தியாக தான் இருப்பாங்க. ஸோ அஸ்வின் பக்கம் போவாங்களா அப்படிங்கிறது மேபி அது டீமை பொறுத்து, ஆப்போனண்ட்டை பொறுத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்போனண்ட்டில் அதிகமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தான் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னு இப்போது வளம் வந்துட்டு இருக்கிறதுனால ராகுல் சகர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ மேபி அவர் பக்கம்தான் ஃபுல்ல அந்த ஸ்பின்னிங் இதுவும் போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி பார்த்தாச்சு. இதில் எந்த விதமான ஹோல்ஸும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. மேபி ஒரு நல்ல ஒரு கட்டர் போடுற ஒரு பேஸ் போலர் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கூர், அப்படி இல்லைன்னா நடராஜன் மெயின் ஸ்குவாடில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்தது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு பேட்ஸ்மேன் பக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப மெயினாக பார்த்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் டோனி வந்து மென்டராக இதை ஃபிக்ஸ் பண்ணது தான். ஸோ அதை பற்றி வந்து பிசிசிஐ
அவங்களுடைய ஹானரபிள் செக்ரட்டரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எம்எஸ்டிகிட்ட இந்த ஐபிஎல் யுஏயில் நடக்குவதாக இருக்கிறதும் போது நாங்கள் யுஏயில் எம்எஸ்டிகிட்ட பேசினோம். ஸோ அவரும் வந்து எஸ் சொல்லியிருந்ததுனால தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவிசாஸ்திரி, ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் பேசும்போது அவங்களும் எந்த ஆப்போசிட் கருத்துமே தெரிவிக்கல. ஸோ அவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரவிசாஸ்திரிக்கு இதுதான் கடைசி சீரியஸாக இருக்கும் அப்படின்னும் அங்கங்கே சொல்லப்பட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், அடுத்த கோச் செலக்ட் பண்ணுறதுக்கான வேலையும் கூட இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனியை மென்டராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான காரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்தியா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நல்லா விளையாடுவாங்க, அந்த செமிஃபைனல் ஃபைனலில் போய் ஒரு சொதப்பலுக்கான காரணங்களாக இருக்கும். ஸோ மேபி இந்த வாட்டி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பக்கம் போயிருந்ததுனால இந்த டீமை வழி நடத்துகிறதுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுனாலையும் கூட போயிருக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அப்ஜெக்ஷனுமே யாருமே தெரிவிக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ரவி அஸ்வின் பேக் இன் டு தி லிமிட்டட் ஓவர்ஸ். ஸோ உதாரணத்துக்கு வந்து 2017 ஐசிசி டெஸ்ட், சாரி ஐசிசி அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக அவர் ஆனது தான் அந்த கடைசி கேமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து யுஸ்வேந்திர சஹல், குல்தீப் யாதவ் தான் இந்தியன் டீமில் வந்து வளம் வந்துட்டு இருந்தாங்க. எப்போ டோனி ரிட்டையர் ஆனாரோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான வாய்ப்புகளுமே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஸோ குல்தீப் யாதவ் கம்ப்ளீட்டாக வெளியே போனார். இப்போ யுஸ்வேந்திர சஹல் இடம் பெறாததுமே வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா ராகுல் சஹர் பி டீம் அப்படிங்கிறது தான் அங்கே ஓப்பனாக சொல்ல வேண்டியது கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது. ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷனுங்கும் போது மோரார்லஸ் ரெண்டு பேருமே சேமாக தான். ஸோ அதனாலையும் கூட இங்கே எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ குருணல் பாண்டியா இல்லை, அதுவும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ குருணல் பாண்டியாவுக்கு அக்ஷர் பட்டேல் வந்து ஃபார் பெட்டர் பவுலர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ பார்க்கலாம், இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஓட்டைகளும் இல்லை. ஸோ மேபி இங்கே ஒரு சரிவு இருக்கும் அப்படின்னா அது அந்த ஃபினிஷிங்க்கு வர, ஃபினிஷிங் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு ஸ்லாட் தான். ஸோ சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தாக்கு பிடிச்சி ஆடிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இந்த டோர்னமெண்ட்டில் நல்ல சக்சஸிவ் ரேட்டுங்கிறது இந்தியன் டீம் பிக் பண்ண முடியும், நல்ல ஸ்டேஜையும் பிக் பண்ண முடியும். ஸோ பார்க்க